வணக்கம். நம்ம சேனலிருந்து இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் தேவையான எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருக்கவங்களுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸை பற்றி அதிகம் தெரியலனாலும் கூட சார்ட் பேட்டர்ன்ஸை வச்சு ஒரு ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கி வீடியோ நாம் ஒரு 9 டைப் ஆஃப் புல்லிஷ் சார்ட் பேட்டர்னை வந்து உங்களுக்காக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரை பாருங்கள். ஒவ்வொரு சார்ட் பேட்டர்னையும் நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் தெளிவாகவும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த சார்ட் பேட்டர்னை வச்சு நீங்கள் ட்ரேடிங்க்கும் பயன்படுத்திக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே போல் ட்ரேடிங்கில் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்க்கு நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் தேவையான எல்லா டைப் ஆஃப் வீடியோஸ் நாங்கள் போட்டுக்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சார்ட் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கிறது ஃபஸ்ட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது ரெண்டாவது அப்படின்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் பாட்டம். இந்த டயக்ராமை பார்த்தாலே ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ரேஞ்சும் வந்து பாருங்கள் சேமாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ரெண்டும் ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுதான் டபுள் பாட்டம். ஒரு ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்கும்பொழுது ஃபஸ்ட் ஒரு லோவை தொட்டு திரும்ப கொஞ்சம் மேலே போயிட்டு சில கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப டவுனை தொட்ட அதே ரேஞ்சுக்கு மறுபடியும் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அங்கேருந்து ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் அது நல்லா வந்து மேலே போக ஆரம்பிக்கும். அதாவது டபுள் பாட்டம் வந்துச்சுனாலே அது அப் ட்ரெண்டுக்கு உண்டான இண்டிகேஷன் அது கொடுக்கும். இந்த டபுள் பாட்டம்க்கு உண்டான இடைவெளி கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்ம் ஆகலாம், அல்லது அடுத்த கேண்டிலே வந்து டபுள் பாட்டமும் வந்து ஃபார்ம் ஆகலாம், அல்லது இந்த டபுள் பாட்டம் உண்டாகிற இந்த ரெண்டு கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் இடைவெளி வந்து 5 மினிட்ஸ் ஆகோ, ஹாஃப் அன் ஹவர், 1 ஹவர், மந்த்லி, வீக்லி, எது வேணாலும் இருக்கலாம். பட் ஆக மொத்தம் கீழே இறங்கும் பொழுது ஒரு லோவை தொட்டுட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப அதே லோவை தொட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிக்கும். இதுதான் டபுள் பாட்டம். நம்ம என்ன ஒரு சார்ட் பேட்டர்ன் பார்த்தாலும் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் அதில் ஸ்டாப் லாஸ் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பிகினர் யாரும் ட்ரேடே வந்து பண்ணக்கூடாது. அந்த வகையில் இந்த மாதிரி டபுள் பாட்டம் வந்துச்சு அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுற இடம் வந்து இது. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா இந்த டபுள் பாட்டம் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சோ அந்த ரேஞ்சை வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப முக்கியமாக இங்கே நிறையா ஸ்ட்ராட்டஜிஸு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லாருக்கும் வந்து யூஸ் ஆகாது. நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நாம் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் எங்களோட சேனல்லேருந்து நாங்கள் இலவசமாக ஆன்லைனில் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ April 2020 உண்டான ஃப்ரீ கிளாஸஸ் ட்ரைனிங்க்கு உண்டான லிங்க்கு கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நாங்கள் எடுக்கிற அந்த 3 டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸில் நீங்கள் இலவசமாக வந்து கலந்துக்கலாம். எங்களுடைய டீமுடைய முக்கிய நோக்கமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக வரவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை வந்து இழந்துடக்கூடாது. முதல்ல அவங்களுக்கு உண்டான டீச்சிங் கொடுத்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகணும். அதுக்கப்புறமா மார்க்கெட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். அப்படி தெரியாமல் ட்ரேட் பண்ணி தான் நிறைய மக்கள் வந்து பணத்தை வந்து இழந்துடுறாங்க. அவங்கள ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கம்ஃபர்டபுள் ஆகணும். முதல்ல அவங்களோட பணம் வந்து இழக்கிறத வந்து தவிர்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நிறையா டெஸ்டிங்லாம் பண்ணி அவங்களால நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்குண்டான முயற்சிகள் தான் எங்கள் சேனலில் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற பிகினராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்குங்க. சரி, அடுத்தது இப்போ எப்படி டபுள் பாட்டம் பார்த்தோமோ அதே போல் ட்ரிபிள் பாட்டம் வந்து இருக்குது. சேம் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் கீழே இறங்கிட்டு இருக்குன்னா ஒரு லோவை வந்து பார்த்துரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகும், திரும்ப அதே லோவை ரெண்டாவது தடவை தொடும், தொட்டுட்டு கொஞ்சம் மறுபடியும் மேலே போகலாம், மேலே போயிட்டு திரும்ப அதே லெவலில் வந்து 3வது தடவை தொடும், அந்த லோவை வந்து 3வது தடவை தொடும். ஸோ அப்படி தொட்டுச்சு அப்படின்னா அதை ட்ரிபிள் பாட்டம் நாமளே வந்து புரிஞ்சிக்கலாம். சிம்பிளாக உங்களோட சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் எந்த டைம் பீரியட் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு லோ ஃபார்ம் ஆனிச்சுன்னா அந்த லோவுக்கும் சேம் ரேஞ்சில் வந்து அடுத்த கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோ எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதை தான் வந்து ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயும் போல் ட்ரிபிள் பாட்டம் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அது மேலே போகிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்கன்னா அந்த பாட்டமாக நம்ம ஸ்டாப் லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அடுத்து வந்து இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் இது எப்பயுமே இது டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது வந்து நல்லா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு ஷோல்டரு அப்புறம் ஹெட்டு அப்புறம் ஷோல்டர். சிம்பிளாக அதை நம்ம இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம். சரி, இந்த ஷேப்பை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம பாடியில் ஷோல்டர் ரெண்டு ஷோல்டர் இருக்கும், அப்புறம் ஒரு ஹெட் இருக்கும். இப்போ அதே வந்து தலைகீழாக வச்சா எப்படி இருக்குமோ அதே போல் தான் இது வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும் பொழுது
இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது கீழே இறங்கிட்டு ஒரு லோவை தொட்டு திரும்ப ஒரு ரேஞ்சை வந்து தொடும். அந்த ரேஞ்சை வந்து நம்ம நெக் லைன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த லெவலை தொட்டுட்டு மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இறங்கும் பொழுது இந்த லெவலை தாண்டி இந்த இடத்துல வந்து லோ போகும். லோ போயிட்டு திரும்ப அதே நெக்லைனை நோக்கி போயிட்டு அங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி இந்த லோ காட்டிலும் மேலே வந்து இங்கே வந்து ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லெஃப்ட் ஷோல்டரோடைய ரேஞ்சுக்கிட்டே வந்து இந்த ரைட் ஷோல்டரோடைய ரேஞ்ச் வந்து இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் அதை இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா எந்த இடத்துல வந்து அந்த நெக்லைன் இருக்கோ அந்த நெக்லைனை கிராஸ் பண்ணி மேலே போகும் பொழுது இன்னும் நல்லா வந்து மேலே போகும். இதுதான் இதை வந்து இண்டிகேட் பண்ணும். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப் ஆஃப் பேட்டர்ன் வந்து டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா நல்ல அக்யூரேசி வந்து அது கொடுக்கும். சரி, இந்த சார்ட் பேட்டர்னில் நம்ம ஸ்டாப்லாஸ் எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த லைனை வந்து தாண்டிடுச்சு, சப்போஸ் இங்கே பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரோடைய லோவை வந்து ஸ்டாப்லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு ஆவரேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஷேப்பில் வர சார்ட் பேட்டர்ன் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய கைட்டில். ஸோ மார்க்கெட்டில் அதிகமாக ஃபார்ம் ஆகிற சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இது தான், இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸு, ட்ரிபிள் பாட்டம், டபுள் பாட்டம். ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு சார்ட் பேட்டர்ன் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அது வந்து புல்லிஷ் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப்பை வச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை பார்க்கும்பொழுது பாருங்கள், இது வந்து ஒரு கொடி கம்பம், இது வந்து கொடி. இதை பார்க்கும்பொழுதே ஒரு ஃப்ளாக் மாதிரி இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் கான்செப்டு. ஸோ நல்லா மேலே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். கரெக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த கரெக்ஷனை நம்ம கரெக்டாக இப்படி ட்ரா பண்ணோம், அதோடய ஹை அதோட லோ வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதை பார்க்கும் பொழுது ஃப்ளாக் மாதிரியே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த கொடி கொம்பது தகுந்தாற் போலே நல்லா வந்து மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது இந்த டயக்ராமில். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே கன்சல்டேட் ஆகிருக்கு. அதோடய ஹை அதோடய லோ வந்து மார்க் பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி ஃப்ளாக் டைப் ஆஃப் ஷேப்பில் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா மேலே இருக்கிற இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போகும் பொழுது அது வந்து நல்லா புல்லிஷ் போகும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த கன்சல்டேட் ஆன அந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போகும் பொழுது இங்கே நீங்கள் அதை பை பண்ணிட்டு இந்த கேண்டிலுடைய லோ ஸ்டாப்லாஸாக வைக்கலாம், அல்லது இந்த கேண்டிலுடைய லோ வந்து ஸ்டாப்லாஸாக வைக்கலாம். அல்லது இந்த மாதிரி திரும்ப வரும் பொழுது இங்கே தொட்டு மறுபடியும் திரும்ப மேலே போகும், அப்போ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லோ வந்து ஸ்டாப்லாஸாக பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு தகுந்தாற் போல் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப்லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொடிக்கம்பம் அதாவது போலோடைய லென்த்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மேலே போகும் அப்படின்னு இது வந்து இண்டிகேட் பண்ணும். இந்த போலோடைய அந்த லென்த்தில் வந்து பாதி மட்டும் டார்கெட்டாக போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால் இந்த சார்ட் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி அது மேலே தான் போகுது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இதில் முக்கியமான ட்ரிக் என்ன அப்படின்னா, நீ பாருங்கள், ஒரு ரேஞ்சில் கீழே மூணு தடவை வந்து அதே ரேஞ்சுக்குள்ளே ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க அது புல்லிஷ் ஃப்ளாக் தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸ்டிக்ஸை இந்த ரேஞ்சிலேருந்தே அவங்க பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சையும் தாண்டி மேலே போகிற வரைக்கும் அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் சிலர் பயன்படுத்துவாங்க. நாம் வந்து சிம்பிளாக இந்த ரெண்டு ரேஞ்சும் கிராஸ் பண்ணி மேலே போகுது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ரேஞ்சை தாண்டி மேலே போகாமல் கீழே வந்து கட் ஆயிடுச்சுன்னா இது வந்து வலுவிழந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன் வந்து எப்பயாவது சில சமயங்களில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இதே ஷேப்பில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதை நீங்கள் கவனமாக கொஞ்சம் செக் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த சார்ட் பேட்டர்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக இருக்கும் தமிழ்நாட்டில் 2012. ஜீரோதாவோட வெப்சைட்டில் எங்களோட ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் ஜீரோதா பற்றி வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் ஜீரோதா வெப்சைட்லேருந்தே தெரிஞ்சிக்கலாம். அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் எங்களோட ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜீரோதாவில் நீங்களும் உங்கள் நண்பரோ புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களுக்கு கூப்பிட்டு இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிக்கலாம். எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் தமிழ்லேயே உங்களுக்கு சுலபமாகவும் கிடைக்கும். அடுத்த சார்ட் பேட்டர்ன் பேர் வந்து வெஜ். இந்த ஷேஃபை பார்த்தாலே நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த ஷேஃப் வந்து வெஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஒரு ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ டவுன் ட்ரெண்ட்லேயோ அல்லது குறிப்பிட்ட நாள் கீழே இறங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ரேஞ்சை வந்து வச்சுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல லோவை தொட்டுட்டு திரும்ப அது கொஞ்சம் மேலே போக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அதே ரேஞ்சை வந்து திரும்ப தொடும், மறுபடியும் கொஞ்சம் மேலே போகும். இங்கே இருக்கிற ஹையை காட்டிலும் குறைவான ஹையை போயிட்டு திரும்ப அதே லோ வந்து தொடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட லோ எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் இந்த ஹை இதுக்கப்புறமா ஃபார்ம் ஆகிற ஹை எல்லாமே இந்த ஹையை காட்டிலும் இது கீழே இருக்கும், இந்த ஹையை காட்டிலும் இது கீழே இருக்கும். ஸோ சிம்பிளாக
இதோடய ஷேப் வந்து ட்ரேட் ஆகிற ஷேப் வந்து இப்படி அகலமாக இருந்து குறுகலாக குறைஞ்சிட்டே வரும். ரொம்ப முக்கியமாக கீழே இருக்கிற அந்த லோ எல்லாமே வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், ஹையை மட்டும் குறைஞ்சிட்டே வரும். இப்படி குறைஞ்சிட்டு வர இந்த ஷேஃபை நம்ம ட்ரா பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல மேலே இருக்கிற லைனை பிரேக் பண்ணதோ அப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம் அது வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸாக இந்த லோ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கேருந்து தான் வந்து அதிக மூணு தடவை வந்து மேலே போய் அது ஃபார்ம் ஆணிச்சு இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்த சார்ட்டின் பேர் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள். இதுவும் கிட்டத்தட்ட வெஜ் மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ரேஞ்சை தொட்டுட்டு ஹையை பார்த்துட்டு கீழே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு லோவை பார்த்துட்டு திரும்ப அதே ஹையர் ரேஞ்சை போய் தொட்டுட்டு மறுபடியும் கீழே வர ஆரம்பிக்குது, மறுபடியும் வந்து ஹையர் ரேஞ்சை தொடுது. அங்கே வந்து வெஜ்ஜில் வந்து லோ எல்லாமே சேம் ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு, இந்த இடத்துல பாருங்கள் ஹை எல்லாமே வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், ஆனால் கீழே வந்த லோ எல்லாமே வந்து இந்த லோவை காட்டிலும் இது மேலே இருக்கும், இதை காட்டிலும் இது மேலே இருக்கும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதை அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே போல் ஹை எல்லாம் சேம் ரேஞ்சிலையும் லோ வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்பொழுது அங்கே நீங்கள் அதை பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸாக இந்த ரேஞ்சை வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஷேஃப் வந்து பெனண்ட். நீ பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஹையே லோ எல்லாமே வந்து ரெகுலராக வந்து இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அதோடைய ட்ரேட் ஆகிற அந்த ரேஞ்சே வந்து குறுகிட்டே வரும். இந்த இடத்துல பாருங்கள் இங்கே ஹை போணுச்சு, இங்கே லோ போணுச்சு, அப்புறம் இங்கே ஹை இங்கே லோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற அந்த ரேஞ்சை காட்டிலும் அப்படியே குறுகிட்டே வரத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஷேஃபில் மேல் லைனை தாண்டி அங்கே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா அது புல்லிஷ் போகும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். இதே வந்து இது பேரிஷ்க்கும் வந்து யூஸ் ஆகும். பேரிஷை வந்து நான் அடுத்த விடையில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். அடுத்த சார்ட் பேட்டர்ன் பேர் வந்து கப் அண்ட் ஹேண்டில் சார்ட் பேட்டர்ன். இது வந்து அப் ட்ரெண்ட்லேயோ அல்லது டவுன் ட்ரெண்ட்லேயோ வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஷேஃபை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற கப்புடைய அதே ஷேஃப் மாதிரி இருக்கும், அந்த கப்புடைய கைப்பிடி மாதிரி இந்த ஷேஃப் இருக்குது. தெளிவாக சொல்லணும்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேலே வந்து போயிட்டுருக்கு ட்ரெண்டு, அப்போ ஒரு ரேஞ்சிலேருந்து அது கீழே இறங்க ஆரம்பிக்குது. கீழே இறங்கும் பொழுது இதே ஷேஃப்லேயே வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும், கப்பு ஷேஃப்லேயே வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப எந்த ரேஞ்சிலேருந்து கீழே இறங்க தொடங்கினுச்சோ அதே ரேஞ்சை மறுபடியும் போய் தொடும். தொட்டுட்டு அந்த கப்புடைய கைப்பிடி எப்படி ஃபார்ம் ஆகுமோ அதே போல் இதை காட்டிலும் சின்னதாக வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஃபார்ம் ஆகும். இங்கேருந்து இந்த ஹையிலேருந்து திரும்ப கீழே இறங்கி அப்படியே அதே ரேஞ்சை தொடும். இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போதே புரிஞ்சிக்கலாம் அந்த கப்பு அண்ட் ஹேண்டில் அதே ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல வந்து அது ஹையை தொட்டுட்டு கீழே வர ஆரம்பிச்சிச்சோ இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணும் பொழுது நாம் இங்கே பை பண்ணலாம். பை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கப்போடைய நீளம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இது மேலே போகும் அப்படின்னு இது வந்து இண்டிகேட் பண்ணும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா இந்த ஹேண்டிலோடைய அந்த லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக பயன்படுத்திக்கலாம், அல்லது உங்களுக்கு இந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கோ எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக பயன்படுத்தலாம். இதே டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது கீழே இறங்கிட்டே வந்து இங்கேருந்து இந்த கப் ஃபார்ம் ஆனாலும் அது அப் ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த டைப் ஆஃப் பேட்டர்னும் வந்து அதிகம் ஃபார்ம் ஆகாது, அதனால் இந்த ஷேஃப்லாம் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இப்போ அதோட தான் ஃபார்ம் ஆகும். இந்த நெக்லைனை தாண்டும் பொழுது அதை பயன்படுத்திட்டு ஸ்டாப் லாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் சொன்ன இந்த எல்லா டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸையும் முதல்ல உங்களால் உங்களுடைய சார்ட்டில் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அது என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுங்கள். இதே போல் நீங்கள் தினமும் வந்து உங்களோட ரிசர்ச் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய லாஸ் எதுவும் வராமல் கம்ஃபர்டபுளாக ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும், நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும். அதுக்கு உண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்கள் டீம் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம், வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பீரிஷ் ஷார்ட் பேட்டர்ன்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.